திரைப்பட நடிகராக தன்னுடைய படம் ஓட வேண்டும் என்பதற்காக சில பேர் பரபரப்பாக பேசுகிறார்கள். விஜயும் அப்படித்தான் பரபரப்பிற்காக அந்த படத்தை ஓட்ட வேண்டும் என்பதற்காக தன்னையும் அறியாமல் அந்த கருத்தை சொல்லியிருப்பார். அதை நான் சொல்லியிருந்தோம், நாங்கள் சொல்லியிருந்தோம், விஜய் போன்றவர்களை கேட்டு மக்கள் முடிவு செய்ய தேவையில்லை, மக்கள் யாரை எங்கே வைக்கிறார்களோ அங்கே சரியாகத்தான் வைத்திருக்கின்றார்கள். நெரிசல் படம் அன்றைக்கு முதலமைச்சரிடம் எங்களிடம் வந்தால் நாங்கள் முதலமைச்சர் அழைத்து சென்று முதலமைச்சர் பேசவில்லை என்றால் அந்த போன தீபாவளிக்கு நெரிசல் படமே வந்திருக்காது. விஜய் போன்றவர்களுடைய ஒப்புதலை கேட்டு மக்கள் யாரும் அந்த அளவுக்கு விஜய் தன்னை தானாக நினைத்து கொண்டால் அவருடைய அறியாமல் என்று தான் நான் சொல்கிறேன். தீபாவளிக்கு நிறைய புதுப்படங்கள் வருது, இதை வந்து தேட்டரில் டிக்கெட்டுகள் வந்து கண்காணிக்க எதுவும் நிச்சயமாக அனைத்து படங்களும் வந்து இல்லை, அதற்குள்ளாக விரைவிலேயே அந்த ஆன்லைன் டிக்கெட் முறை நடைமுறைப்படுத்த முடியுமா என்பதை துறை ரீதியாக பரிசீலித்து வருகின்றோம். அது இல்லை என்றாலும் கூட, அது கொஞ்சம் தாமதமானாலும் கூட, நிச்சயமாக திரையரங்க உரிமையாளர்கள் திரைப்பட விநியோகஸ்தர்களை அழைத்து இரண்டு முறை பேசியிருக்கின்றோம். அடுத்த வாரம் மீண்டும் எனது தலைமையில் உள்ளாட்சி உள்துறை செயலாளர் போன்ற உயர்மட்ட அதிகாரிகளுடைய தலைமையில் கூட்டம் நடைபெற இருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அந்த கூட்டத்தை நடத்துகின்ற நேரத்தில் அவர்கள் அறிவுறுத்தப்படுவார்கள். அப்படி அரசு ஒரு அவர்களை அழைத்து ஒரு விதிமுறையை சொல்லுகின்ற நேரத்தில் நிச்சயம் அவர்களும் அதை கடைபிடிக்கின்ற நேரத்தில் அந்த அப்படிப்பட்ட நிலையெல்லாம் தவிர்க்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் வந்து 426 மீது தமிழக அரசு வழக்கு பதிவு செய்யுது. இதுக்கு வந்து ஒரு நம்பர் ஆணையம் வந்து பரிந்துரை செய்திருக்கு. அதாவது தமிழக அரசு வந்து இது வந்து திரும்பப் பெற வேண்டும், இதில் பாதிக்கப்படுவது வந்து 18-30 இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரை செய்திருக்கு. இல்லை, என்றைக்கு ஒரு நபர் விசாரணை கமிஷனை நியமித்தார்களோ அதற்கு பிறகு வருகின்ற அனைத்து முடிவுகளும் அந்த விசாரணை கமிஷன் முடிவை சார்ந்தே இருக்கும். அந்த விசாரணை கமிஷன் என்ன பரிந்துரை செய்கின்றதோ அதைத்தான் அரசு நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் விசாரணை கமிஷனுக்கு ஒப்புக்காக கண்துடைப்புக்காக போடவில்லை. ஏன்னு சொன்னால் கண்துடைப்புக்காக ஒரு விசாரணை கமிஷன் போடப்பட்டால் அது யாராவது துறை சார்ந்த அதிகாரிகளாக ஒரு கோட்டாட்சித்தலைவர், ஓய்வுபெற்ற கோட்டாட்சியரோ வட்டாட்சியர் பெற்று கொண்டவர்கள் நியமிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த பிரச்சனையில் ஓய்வு பெற்ற நீதிபதி முறையாக்குரிய அருணா ஜெகதீசன் என்பவரை ஓய்வு பெற்று உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமித்திருக்கின்றார். நியமித்து அந்த குழு இன்றைக்கு விசாரணை அளிக்க இருக்கின்றது. அந்த அறிக்கையில் என்னென்ன அம்சங்கள் அறிக்கையில் சமர்ப்பிக்கப்படுகின்றதோ அது அத்தனையும் அரசு நிச்சயமாக அதை கவனத்தில் கொள்ளும் என்பதை தெரிவித்திருக்கிறார். இல்லை, விஜயை கேட்டுதான் யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதை தமிழக மக்கள் தீர்மானிக்க தேவையில்லை. ஒரு திரைப்பட நடிகராக தன்னுடைய படம் ஓட வேண்டும் என்பதற்காக சில பேர் பரபரப்பாக பேசுகிறார்கள். விஜயும் அப்படித்தான் யாருடைய பேச்சை கேட்டு என்றான் தெரியவில்லை. ஏன்னா அவருக்கு இப்போ அவருடைய படங்கள் பல படங்கள் வெளியாவதற்கு அரசு முன் வந்திருக்கின்றது, நல்ல உதவியை செய்திருக்கிறது. அவருடைய மனசாட்சிக்கு தெரியும். நெரிசல் படம் அன்றைக்கு முதலமைச்சரிடம் எங்களிடம் வந்தால் நாங்கள் முதலமைச்சர் அழைத்து சென்று முதலமைச்சர் பேசவில்லை என்றால் அந்த போன தீபாவளிக்கு நெரிசல் படமே வந்திருக்காது. இப்படி நாங்கள் வித்தியாசம் பார்க்கலாம், வேறுபடுவார்கள். ஆனால் பரபரப்பிற்காக அந்த படத்தை ஓட்ட வேண்டும் என்பதற்காக தன்னையும் அறியாமல் அந்த கருத்தை சொல்லியிருப்பார். அதை நான் சொல்லியிருந்தோம், நாங்கள் சொல்லியிருந்தோம், விஜய் போன்றவர்களை கேட்டு மக்கள் முடிவு செய்ய தேவையில்லை, மக்கள் யாரை எங்கே வைக்கிறார்களோ அங்கே சரியாகத்தான் வைத்திருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னால் 2016 தேர்தல் மட்டுமல்ல, 19 நடைபெற்ற தேர்தலே இந்த ஆட்சி இறுதி செய்கின்ற தேர்தலாகத்தான் இருந்தது. இது பொது மினி பொது தேர்தலாக ஆட்சி தொடருமா தொடராதா என்ற நிலையிலே நடைபெற்ற தேர்தல். அதிலே நாங்கள் 9 இடங்களை விட்டுக்கொண்டு அந்த ஆட்சியை தமிழக மக்கள் தீர்மானித்துக்கு என்றால் விஜய் போன்றவர்களுடைய ஒப்புதலை கேட்டு மக்கள் யாரும் அந்த அளவுக்கு விஜய் தன்னை தானாக நினைத்து கொண்டால் அவருடைய அறியாமை என்று தான் நான் சொன்னேன். அனைத்து அரசியல் ஆட்சியால் தான் கோயில் நடக்குது அப்படின்னு பதிவுவே வந்து அரசியல்வாதிகள்லாம் ஒரு அரவேக்கான் சொல்லி அவங்க குறையா அவர் அரசியலுக்கு வந்தார். அவர் அரவேக்கான் என்பதை அவரே ஒத்துக்கொண்டிருக்கின்றார். அவ்வளோ ஞான் வந்தார். அரசு அலட்சியத்தில் கொலை நடக்கும் இல்லை, அரசு அலட்சியத்தில் கொலையெல்லாம் எப்படி நடக்கும், கொலைகள் எப்படி அப்படின்னா அவர் காவல்துறை இருக்குது, சட்டத்தை மதிக்கவில்லை, சட்டத்தை எங்களை அவர் அரசியல்வாதிகளை குறை சொல்லவில்லை, சட்டம் காவல்துறை நீதிமன்றம் அனைத்தையும் குறை சொல்கின்றார். அதான் அர்த்தம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் லைக் தி வீடியோ.